மனித உடலில் இரண்டு கைகள் உண்டு. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு. அதுவே நம்பிக்கை. இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வெற்றி பெற்றவர் சிலரை அவர்களின் சிலரை பார்ப்போம். ஹெலன் கெல்லர். இளம் வயதில் ஏற்பட்ட மர்ம காய்ச்சலால் பார்வை, பேச்சு, கேட்கும் திறன் அனைத்தையும் இழந்தவர். தன் விடாமுயற்சியால் ஆனி சுலிவன் என்பவரால் சைகை மொழி கற்று முதன் முதலில் இளங்கலை பட்டம் பெற்ற மாற்றுத்திறனாளி இவரே. இவரை போன்றவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க பல சொற்பொழிவுகள் ஆற்றினார். இவரது வாழ்க்கையை தழுவி தி மிராக்கிள் உமன் என்ற பெயரில் நாடகங்களும் திரைப்படமும் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றன. சுதா சந்திரன். நம் அனைவருக்கும் மிகவும் தெரிந்தவர். தமிழ் தொலைக்காட்சிகளிலும் திரைப்படங்களிலும் தோன்றியவர். இவருக்கு 17 வயதில் ஏற்பட்ட விபத்தால் இவரின் வலது காலை இழக்க நேரிட்டது. அதன் பிறகு ஜெய்ப்பூர் ஃபூட் எனப்படும் செயற்கை காலின் உதவியோடு நடிக்கவும் நடனமும் ஆடினார். இவரது வாழ்க்கையை தழுவி தெலுங்கில் மயூரா என்ற திரைப்படமும் எடுக்கப்பட்டது. அது தமிழில் மயூரி என மொழிபெயர்க்கப்பட்டது. ஜெசிகா. 1983 ஆண்டு அரிசோனா மாவட்டத்தில் பிறந்தவர். பிறவியிலே இரு கைகளும் இல்லாதவர். இவரது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் கண்ட 16 போப் பெனடிக்ட் ஜெசிகாவை வாட்டிகன் அரண்மனைக்கு வரவழைத்து பாராட்டி ஆசி வழங்கியுள்ளார். தற்போது உச்சகட்ட சாதனையாக குறைந்த எடையுள்ள விமானத்தை கால்களால் இயக்கியபடியே 10,000 அடி உயரத்தில் பறந்து உலக அளவில் சாதனை படைத்துள்ளார். நிக் வியூ ஜெசிக். 1982 ஆண்டு டிசம்பர் திங்கள் 4 நாள் பிறந்த இவருக்கு கைகளும் கால்களும் முழு வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இவரை பெற்றோர் வளர்த்தனர். தன்னம்பிக்கையுடன் வளர்ந்து ஒரு உன்னதமான மனிதனாக நின்று இன்று தன்னம்பிக்கை பேச்சாளராக சொற்பொழிவு ஆற்றி வருகிறார். சாதிப்பதற்கு எல்லை என்பது இல்லை. சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். நம்பிக்கை வையுங்கள். காலம் தாழ்த்தாது, இன்றே செய்யுங்கள். உங்களுள் துவண்டிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் மூ மேத்தா அவர்களின் கவிதை ஒன்றை அறிவோம். நட. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட. பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோளாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்சத்தை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழுத்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட.